டாக்டர் சுமந்த், இது இன்னும் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு நடக்கல, கொள்கை அறிவிக்கல, செயல் திட்டங்கள் அறிவிக்கல, அதுக்குள்ள நிறைய ஆலோசனைகள் விஜயை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் அப்படி? இது எப்படி ஆலோசனைகள் கொடுக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தோம்னா நிச்சயமா வந்து ஏதோ ஒரு ஒரு கவலை, விஜய் வருவதனால் அவர்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற தரப்பு தான். இல்லாட்டி என்னன்னா அவருக்கு வாழ்த்துக்கள், அவர் வரட்டும், அரசியல்ல எல்லாருக்கும் இடம் இருக்கு, யார் வேண்டுமானாலும் வரலாம்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடலாம். பட் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு கவலை இருக்கிறது, அது நேச்சுரல். பர்டிகுலரா எந்தெந்த அமைப்புகள்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு எல்லாம் இந்த கவலை இருக்கும். ஏன்னா விஜயோடைய ஃபேன் பேஸ் வந்து, ரசிகர் பேஸ் வந்து பெரும்பாலானவர் இளைஞர்கள். சோ இப்பொழுது இளைஞர்கள் யாருக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 கட்சிகளை நம்ம, ஒரு 3-4 பார்ட்டிஸ் நம்ம நேரோ டவுன் பண்ணலாம். சோ அந்த கட்சிகளுக்கு வந்து நிச்சயமாக ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது, எங்களுக்கு கவலை அதெல்லாம் இல்லைங்க, யார் வேணா வரலாம், எங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுன்னு தான் அதிகாரப்பூர்வமாக கூறுவார்கள். பட் விஜய் வந்தா ஒரு சில சதவீத வாக்குகளாவது அவருக்கு போகும் இல்லையா? அது யாரிடம் இருந்து போகும்? எங்கிருந்தோ இருக்கிற யாருக்கோ கிடைக்கிற வாக்கு தானே விஜய்க்கு போகுது. சோ நிச்சயமா அந்த கவலை அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கும். இப்ப நம்ம முதல் துவக்கத்துல பார்த்தோம்னா 2-3 கட்சிகள் அவரை விமர்சனம்னா இந்த மாதிரி, அவ்வளவு சுலபம் கிடையாது, கடுமையாக பாடுபட வேண்டும், இதெல்லாம் இந்த அட்வைஸ் வந்து 2-3 கட்சிகள் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சமூக வலைதள நபர்கள் பலர் வந்து விஜயை வந்து, இன்ஃபேக்ட் அந்த முதல் நாளே வந்து நிறைய அந்த செய்திகள் போட்டது, கார்ல அவர் வந்த காருக்கு ஃபைன் இருக்கு, அதை கட்டல, அதுக்கப்புறம் கொடியில யானை இருக்கு, பிஎஸ்பி வந்து விடமாட்டாங்க, இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஆம்பிளிஃபைடு பை ப்ரோ டிஎம்கே ஹேண்டல்ஸ். அது ஒன்று. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் ஒரு கட்சி பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, ஏன்னா இளைஞர்கள் வாக்கு, ஏன்னா அவர்களுக்கு நிறைய இளைஞர்கள் வாக்களிக்கிறாங்க. சோ அவர்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு கூட்டணிக்கு ஆதரவு நிலைப்பாட வந்து அவங்க தெரிவிச்சிட்டாங்க. பட் கூட்டணி நிலைப்பாடுன்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இது வரைக்கும் எதுவும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அதிகாரப்பூர்வமாக இல்லை, அதிகாரப்பூர்வமாக இல்லை. பட் திரு சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் பார்க்கும் போது ஒரு ஒரு அலையன்ஸுக்கு விஜயுடன் ஒரு கூட்டணிக்கு அவர் வந்து ஆன்டி ஆக இல்லை, எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி இல்லை. ஒன்று. மூன்றாவது மிகவும் முக்கியமாக கட்சிகள் யாருக்கெல்லாம் பாதிப்புனா, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் ஓட்ஸ், இளைஞர்கள் வாக்குகள், சரி, அந்த வாக்குகளும் அவங்களுக்கும் போகுது. சோ இந்த 3-4-5 கட்சிகள் பிரிடாமினன்ட்லி அவர்கள் தான் வந்து இந்த ரியாக்ஷன் பெருசா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் வரட்டும், வெற்றி பெற வாழ்த்துக்கள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வாழ்த்துக்கள், இதுதானே வந்து வருதே தவிர, ஒரு தரப்பு அதாவது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் அவர்களிடமிருந்துதான் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வருது. நான் திமுக மட்டும் சொல்லல, இல்ல விசிகே மட்டும் சொல்லல, பட் அந்த கூட்டணி கட்சிகள் அவர்களிடம் இருந்துதான் ஒரு ஒரு கவலை இருக்கிறது. இன்னொன்று வந்து விஜய் வந்தால் ஒருவேளை ஒரு ஒரு ஸ்மால் செக்மெண்ட் சிறுபான்மையினர் வாக்கும் அவர் பக்கம் செல்லுமா அப்படிங்கிற கவலையும் இருக்கலாம். அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரியாது, என்ன திட்டங்களை வச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்குங்கிறது தெரியாது. சோ இதெல்லாம் தெரிந்த பிறகுதான் நமக்கு ஒரு உறுதியா ஒரு முடிவு சொல்ல முடியும், இது யாருடைய வாக்கு வங்கியை அவர் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம கமெண்ட் பண்றது ரொம்ப ஒரு ஒரு பிரிமெச்சூராக நான் பாக்குறேன். ஆனால் சரி, இந்த ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது, ஏன் சிலர் அவர் வருவதை எதிர்க்கிறாங்க முழு மனதாக, இல்ல எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சரி, முழு மனதாக
அவரை வரவேற்பது போல் தோணவில்லையே அப்படிங்கிற சந்தேகம். சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு இடும்பாவனம் கார்த்தி. இங்க இதுவரைக்கும் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருந்த நாம் தமிழர், விஜய் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிற பேச்சு இருந்ததிலிருந்தே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது. அதிகாரப்பூர்வமா அரசியல் கட்சி தொடங்கினதிலிருந்து தொடர்ச்சியாக வாழ்த்து தெரிவிக்கிறது, கொடி அறிமுகத்திற்கும் வாழ்த்து தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட அது ஒரு கூட்டணி மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கருத்து வரக்கூடிய அளவுக்கு திரு சீமான் அவர்களினுடைய அந்த ஆதரவு நிலைப்பாடு ஏன் விஜய்? கமலஹாசன் ஐயா கட்சி தொடங்குறப்ப நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம்னா கட்சி தொடங்குற நடவடிக்கையை வந்து வரவேற்றோம், வாழ்த்து தெரிவித்தோம். அதை வந்து கூட்டணிக்கான முன்னேற்பாடு அப்படின்னு பார்க்க முடியாது. அதே போல் வந்து கூட்டணி என்பது குறித்தெல்லாம் அதுக்கு பேசுவதற்கான இதற்கான காலசூழல் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு தத்துவத்தை வச்சுருக்கோம், ஒரு கோட்பாடை வச்சுருக்கோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு வச்சுருக்கோம். அவங்க வந்து கட்சியின் கொள்கையை அறிவிச்சு கோட்பாடை அறிவிச்சு அது நாம் தமிழர் கட்சியோட பொருந்துகிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொண்டு அவங்க வருகிற பட்சத்தில் மேற்கொண்டு அது குறித்து பேசலாம். ஓகே, ஆனால் இப்போ இன்னும் அறிவிக்கவே இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மக்கள் நீதி மையம் சொல்கிறீங்க, திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கின போது அப்போது இருந்த அந்த சந்திப்பு நிகழ்வு தொடங்கி கமல்ஹாசன் வராரு அப்படின்னு சொன்னது தவிர்த்து சீமான் போய் சந்திச்சு பேசுனதா இருக்கட்டும், அல்லது அந்த விவகாரங்கள் இப்போ அதுக்கும் இப்போ விஜய் போய் பார்க்கல சந்திச்சு பேசல அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கமலஹாசன் ஐயா வந்து அண்ணனை பார்க்கணும் விரும்பினாங்க, இல்லை நீங்கள் வேண்டாம் நானே வந்து வாழ்த்துறேன் அப்படின்னு போய் வாழ்த்துனாங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு, இன்னும் கொள்கை கோட்பாடு யார் எதிரி, வடதுசாரியா இடதுசாரியா, எந்த பக்கம் நிற்க போகிறேன், எதையுமே நம்ம அறிவிக்கல. அதுக்கான இன்னும் ஒரு மாதம் இருக்குது, அதுக்கு பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியும். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமரசம் பண்ணக்கூடாது, சமரசமே செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளைகள்ங்கிறது தெளிவாக இருக்கும். அதனால் தமிழ் தேசியங்கிற கருத்தில் ஏற்று மக்களை அரசியல்படுத்தி நாங்கள் வந்து 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்களிப்பட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும். மற்றபடி வந்து அவர் கொள்கை கோட்பாட்டை அறிவித்து நாம் தமிழக கட்சியோட பொருந்துகிற பட்சத்தில் நாம் தமிழக கட்சி ஏற்றுக்கிட்டு வர்ற பட்சத்தில் மேற்கொண்டு அது குறித்து அப்போ தான் பேச முடியும், இப்போ பேச முடியாது. இப்போது ரசிகர் பலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்க முடியாது, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருகிற எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, இதுவரைக்கும் வந்தவர்கள் யாரெல்லாம் எப்படி எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன தோல்விகளை சந்தித்திருக்கிறாருங்கிறத பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அது சரிதானே? இல்லை, எம்ஜிஆரை வந்து விஜயோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு விதிவிலக்கு. எம்ஜிஆர் வந்து நடிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து அரசியலில் குதிக்கல. அவர் காங்கிரஸ்ல இருந்தார், காங்கிரஸ்ல இருந்து அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1952 திமுக அணிகிறாரு, திமுக ஆதரவு பரப்புரை பண்றாரு, நேரு எடுத்து கருப்பு கொடி காட்டி சிறைக்கு போறாரு, சிறையில் முதல் வகுப்பில் இருக்கிறாரு, அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினராகிறாரு, சட்டமன்ற மேலவை உறுப்பினராகிறாரு, அப்புறம் வந்து மொழி போராட்டத்தை பங்கேற்கிறாரு, சிறுசேமிப்பு துணைத் தலைவராக மாறுறாரு, திமுகவோட பொருளாளர் ஆகிறாரு. இது எல்லாத்தையும் கடக்கிறப்ப 20 ஆண்டாயிடுது. 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தோடு தான் அதிமுக கட்சி தொடங்குறாரு. அப்போ அவர் வந்து திராவிட கட்சியோட நீச்சி திடீர்னு குதிக்கல. அவர் அரசியலும் செஞ்சார், அதே நேரத்தில் திரைத்துறையும் இருந்தார். அப்போ விஜய் அப்படியே கிடையாது. விஜய் வந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அரசியலுக்கு வர்றாங்க. இது என்டிஆரோட வேணா நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஆனா என்டிஆரும் கூட அங்க 9 மாசம் 8 மாசம் ஆட்சியை பிடிச்சார்னா அவரு கூட வந்து வெறுமனே நடிகர்ங்கிறத முன்னிலைப்படுத்த. ஆந்திராவில் தெலுங்குகளின் தன்மான பிரச்சனை, சாபன காங்கிரஸ் 30 ஆண்டா ஆளுது, தெலுங்குகளை மதிக்கல அப்படிங்கிற முழக்கத்தை வச்சுதான் அவர் அங்கே ஆட்சியை பிடிக்கிறார். அப்ப இது அண்ணன் திருமா சொன்ன கருத்து வந்து சரியானதா? இது போதுமானது இல்ல. அதாவது விஜய்க்கு வந்து ஊடக வெளிச்சம் இருக்கு, ஒரு கவனம் இருக்குது. இப்போ நாம் தமிழக கட்சி நாங்க வந்து 14 ஆண்டு 15 ஆண்டு இருக்கிறோம், நாம் தமிழக கட்சி குறித்து வாதங்கள் எடுக்க மாட்டீங்க, நாம் தமிழக கட்சி குறித்து அவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்காது. ஆனா விஜய் நடிகா இருப்பதால போதுமான ஊடக வெளிச்சம் இருக்கு, எல்லாமே கவனிக்கப்படுது, அது அவருக்கான பலம். ஆனால் வந்து என்ன கட்சி ஆரம்பித்து என்ன கோட்பாடு என்ன கொள்கை எந்த மாதிரி செயல்திட்டம், மத்திய அரசு எவ்வாறு இருக்க போகிறாங்க, மாநில அரசு எவ்வாறு சாட போகிறாங்க, இந்த செயல்பாடுகளை பொறுத்து தான் அவங்களோட இருப்பு வெற்றி எல்லாமே தீர்மானிக்கப்படும்.